ஹரி ஓம் யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராயா. இன்றைக்கி நம்ம நைவேத்தியத்துக்கு 3-in-1 பர்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு தேங்காய், 1 கப்பு பால், 1 கப்பு நெய். இது கொஞ்சம் உருகாத நெய்யாக இருக்குது. அதை இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து இந்த 3 கப்பு சர்க்கரை, இந்த கப்புனால 3 கப்பு சுகர் எடுத்துக்கணும். கொஞ்சம் போகிற ஏலக்காய். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு கலரணும். இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலை விட்டுக்கணும். அதுக்கடுத்தது கடலை மாவு போட்டு அப்படி கலரிண்டே வரணும். அப்புறமா தேங்காவை போட்டுக்கணும். அப்புறமா நெய் விட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரணும். எல்லாமே போட்டு கலரணும். சுகர் வந்து அப்படியே கரைஞ்சிட்டு வரும். கலர் கலரை அப்படியே கலரிண்டே வரணும். நல்லா கலரிண்டே வரணும். எல்லாம் ஒன்று சேர்ற வரைக்கும் கலரணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சே கலருங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். கட்டி இல்லாமல் இந்த கடலை மாவு கட்டி இல்லாமல் அப்படியே கலரிண்டே வரணும். நெய் ஊறுகணும். சர்க்கரை கரைய அப்படியே கொஞ்சம் நீத்து வரும். இது கலர் கலர் அப்படியே எரிகிட்டு வரும். எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் போடணும். கடலை மாவு, தேங்காய், பால், நெய், இது 4 ஈக்குவலாக போடணும். சர்க்கரை வந்து 3 கப்பு, எதில் அளக்குறீங்களோ அதில் 3 கப்பு. இப்போ கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த கப்புலேயே 3 கப்பு எடுக்கணும் சர்க்கரை. கொதிச்சுட்டு வருது. இப்போ எல்லாம் ஒன்று சேரும். இது என்ன ஆகும்,
எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்படி நுரைச்சுன்னு வரும். அந்த சமயத்தில் இதை தட்டில் கொட்டணும். நம்ம எந்த ட்ரேயில் கொட்டுறோமோ அந்த ட்ரேயில் கொஞ்சம் நெய்யை தடவி வச்சுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸ்லைஸ் போட்டாக்க இது எப்படி கலரிண்டே வாங்குவோம், கட்டு இல்லாமல் அப்படி கலரிண்டே வாங்குவோம். பார்த்தீங்களா, அந்த ஓரெல்லாம் பூத்தா மாதிரி வருது. இது அப்படியே மேலே பூ மாதிரி வரும், அதுதான் அடையாளம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க, சில சமயம் அடி பிடிச்சிடும். எப்போதுமே இது வந்து கனமான பாத்திரத்தில் தான் பண்ணணும், நம்ம திக்கான பாத்திரத்தில் தான் பண்ணணும். இந்த நான்ஸ்டிக் இதிலெல்லாம் பண்ணக்கூடாது. வெங்கல உருளி இருந்தால் பண்ணலாம். இது ஹிண்டாலியம் உருளி, இது நல்ல கனமான பாத்திரம். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். இதுக்கு பாகெல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அப்படி என்னென்னா ஒரு கட்டி ஆகாமல் கலந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஹீட்லேயே அப்படி கலரிண்டே இருக்கணும். மைசூர் பாகு பண்ணுறதா இருந்தால் சர்க்கரையில் வந்து பாகு வச்சுக்கணும். இது வந்து பாகு வைக்க வேண்டாம், எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அப்படியே கலரிண்டே வரும். கொஞ்சம் பொறுமையாக பற்றிலாம் அது மாதிரி பூத்துண்டு வருது பாருங்க. இதுதான் பதம். இந்த மாதிரி பூத்துண்டு வரப்போது கொஞ்சம் நல்லா அடுப்பை நல்லா தாழ வச்சுக்கோங்க. சிம்மில் ஒட்டாமல் வரும் பாத்திரத்தில், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மேலே அப்படியே வெள்ளையாக பூ மாதிரி வருது உரைச்சிண்டு. இப்போ நல்ல பதத்துக்கு வந்தாச்சு. இந்த பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் பிரிஞ்சுட்டு வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன். ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் வாசனை பிடிக்காதவா போடணும் அவசியம் இல்லை. அப்படியே அந்த ட்ரேல கொட்டிக்கணும். இப்போ அதை நல்லா கரண்டு வந்தோடனே இந்த மாதிரி நெய் தடவி வச்சுருந்தேன் அந்த ட்ரேல, அதில் கொட்டியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறுனா தான் கொஞ்சம் எருகி வரும், அப்புறம் தான் ஸ்லைஸ் போடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றுல அப்படியே ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்லைஸ் போடச்சே காட்டுறேன். நைவேத்தியம் ரெடி. இன்னைக்கு பகவானுக்கு அமாவாசை வியாழக்கிழமை, 3-in-1 பர்ஃபி நைவேத்தியத்துக்கு. ஹரி ஓம். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய. யோகிராம் சுரத்குமார்.